Chithra, Social Talk. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம யாரும் புகழன்னு வைக்கணும் அப்படிங்கிற அந்த
ஆசைகள்லாம் இல்லாமல் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற நிஷ்காமிகரமாக ஒரு காரியத்தை செஞ்சால் போகிறோங்கிற ஒரு சமூக சேவகர். அவருடைய கடமை பிரகாரம் அவர் செய்தார். நீங்களும் கல்யாண சுந்தரமும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர். உங்களுடைய கடமை என்ன? இந்த மாவட்டத்தில் ஏதாவது தீமை நடந்ததுன்னா அதை ஒடுக்கணும், ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது உலகறிய செய்யணும். அது அவருடையது 100% கொடுத்தா அவரை பற்றி உலகம் அறிய வரும்போது அவர் 100% கொடுத்தாரு, நமக்கும் இவ்வளோ வந்திருக்கு, ஒரு பாதையை கொடுக்கலாமா, ஒரு காவேசம் கொடுக்கலாமா, ஒரு 1% வந்து நம்ம வந்து கொடுத்தா என்ன எதிர்வராத விதமாக வந்ததானே அப்படிங்கிற எண்ணம் நூற்றுக்கணக்கான பேருக்கு வரும். அந்த எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. நீங்கள் பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர்கிட்ட எதுவுமே வந்து சொல்லாமல் அந்த தாசில்தாரை கூப்பிட்டு அந்த விழாவுக்கு வந்து வர சொல்லியிருந்த ஒரு கவர் அவர் கையில் கொடுங்க. அவர்கிட்ட வந்து ஐயா இந்த கவரை என் கையில் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். அங்கே என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாது, ஏதோ கலெக்டர் சொல்லுவார் அப்படின்னு உங்கள் கையில் கவரை கொடுப்பார். உடனே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, இந்த கவரில் அவர் 100,000 பேர் வர்றாரு என்ன கொடுத்தாரு, அவருக்கு கிடைச்ச வந்து அரியாசை அப்படியே கொடுத்தாரு, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் யாரும் இந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு முன்னக்குட்டி பீட்டியை எல்லா நிருபர்களையும் தொலைக்காட்சி இவங்க எல்லாரையும் பத்திரிகையாளர்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுடைய கடமை. நீங்கள் ஏன் செஞ்சீங்க வச்சிங்க அப்படின்னு வந்து நீங்கள் இப்படி செஞ்சுருக்க வேண்டாமல் வச்சுருக்க வேண்டாமான்னு வேணால் அவர் புலம்பிக்கிட்டு இருக்கலாமே தவிர அவரை பற்றின செய்தி ஆல் ஓவர் இந்தியா வர்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் உங்கள் கடமை அப்படின்னு உடனே ஆஹா நல்ல வழியை சொல்லிட்டேன், எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கடம்பூர் ஜனார்த்தன எம்பி வந்து அந்த சிறுவனோட எம்எல்ஏ எல்லாரையும் வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து போட்டு தலைவர் கூப்பிட்டு அந்த குமரகுருபரர் உயர்நிலைப்பள்ளி அந்த அரங்கத்தில் எல்லோரையும் கூட்டி வச்சுக்கிட்டு தாசில்தாரை விட்டு நான் கூப்பிட்டு விட்டார். நான் போனேன், போன உடனே அவரே ஓய்வே சொன்ன மாதிரியே கவரை கொடுத்து இதை என் கையில் நீங்கள் கொடுங்க அப்படின்னார். மாணவ மாணவர்கள்லாம் கூட்டியிருக்காங்க, ஆசிரியர் கூட்டியிருக்காங்க, பொதுமக்கள் கூட்டியிருக்காங்க, அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. சரி கலெக்டர் வந்து அவர் கவரை கொடுக்க சொன்னார், அவர் கையில் கவரை கொடுத்தோம், அவ்வளோதான். 1 மணி நேரம் பொழுது சொல்லிட்டேன். மறுநாள் வந்து எல்லா பத்திரிகையும் வந்து எல்லா டிவியும் எல்லா ரேடியோ இந்த ஆல் ஓவர் அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு. அப்படி அறிமுகம் ஆனதுனால 1992 தென் மாவட்டங்களில் வந்து வெள்ளம் வருது, ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பாதிப்பு. அப்போ நிவாரண பணியை வந்து செய்யணும்னு அந்த பணியை தொடங்குதான். அதுவரை என்னுடைய 2 கையினால் வரக்கூடிய உழைப்பினால் வரக்கூடிய காசை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. முத முதலாக மக்கள்கிட்ட நான் போகும்போது இந்த மனுஷர் வந்து ஒரு உத்தமமான மனுஷர், இவர் நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிருக்காரு, இவர் பணத்தை கணத்தை ஒன்றும் சுருட்ட மாட்டார் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கைகள் நம்ம உதவிக்கு வந்தது. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் செஞ்ச அந்த அறிமுகத்தினால அந்த இது கிடச்சது. பிற்காலத்தில் ரஜினி எனக்கு பாராட்டுகளை நடத்தும்போது என்டையர் தமிழகமே வந்து கல்யாண பாலம் கல்யாணசுந்தரம்னா 5 ரூபா கொடுத்தாலும் 5 பைசா கூட எடுக்காமல் மக்களே கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான மனிதருங்கிற இமேஜ் தமிழ்நாடு முழுக்கும் கிடச்சதுனால பெரிய அளவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2 கரம், 20 கரம், 200 கரம், 2000 கரம்னு இது பண்ணதுனால அந்த மக்களுக்கு பெரிய அளவு செய்யறதுக்கான ஒரு இதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி. அதுக்கு வந்து ஆரம்பத்தில் பிள்ளையார் செடி பட்டது வந்து ஒரு 5 வருஷம்னு சொன்னதுனால தான் அது கடைசியாக வந்து 98ஆம் வருஷம் வரை எந்த உலகத்தில் யாருமே வேலையில் சேரும்போது முத மாதத்துலேருந்து கடைசி மாதம் வர நான் நன்கொடை கொடுக்க போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை, அப்படி கொடுக்க போகிறதும் இல்லை. யாருமே யாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் ஒன்று தோணாது. அவர் 5 வருஷம்னு சொன்னது 10 வருஷம் ஆகி 10 வருஷம் அது இயல்பாக போச்சு. அதனால் வந்து உலகம் முழுக்கும் அது இருக்கு உலக சாதனைன்னு அது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த எம்ப்ளாயும் 1000 வருஷத்தில் அந்த எம்ப்ளாயி சாலரிடு கிளாஸு யாருமே செய்யலை
அப்படிங்கிறதுனால அமெரிக்காக்காரன் மேன் ஆஃப் த மில்லியன் அவார்டு கொடுத்து $6.5 million கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சதுக்கு அவரே தான் ஆரம்பத்தில் காரணமாக இருந்தார். அந்த ஆனந்தவன் ஆசிரியரை எப்போ தான் சந்திச்சிங்க? ஊர் உலகமெல்லாம் அறிமுகமானதுக்கு அப்புறமும் கூட அவரை போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து எனக்கு தான் சுத்தமாக இந்த பத்திரிக்கையில் வரணும், அதில் வரணும், இதில் வரணுங்கிற ஆசை துளி கூட இல்லையே. அதனால் அவரை சந்திக்கவே செய்யலை. 1992 அந்த வெள்ள நிவாரண பணியில் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து அந்த வெள்ள பாதிப்பில் குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு, மாணவ மாணவிகள் எதை இழந்தாங்க, கல்வி நிறுவனங்களுக்கு என்ன சேதம், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணதுனால கல்கியில் வந்து 1000 குழந்தைகளுக்கு அப்பா அப்படின்னு கவர் ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு எம்எஸ் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டு நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணீங்க, எனக்கு உங்களை நேரில் பாராட்டணும்னு ஆசை, அதுக்காக தான் வந்து உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு 1.5 to 1.5 hours பேசியிருந்தாங்க. அதுக்கு மறு மாதம் ஆனந்தகட ஆசிரியர் பாலசுப்ரமணியத்தோட மகனுக்கும் மகளுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாலும் கல்யாணம். அதுக்கு எம்எஸ் அம்மா தான் வந்து இசை கச்சேரி. அம்மா வந்து வாழ்நாள் முழுவதும் இசையினால் பெற்ற அனைத்து செல்வங்களையும் அப்படியே நல்ல காரியத்தை கொடுத்தாங்க. அது பாலசுப்ரமணியம் அந்த நாளையில் 10,000 மேலே கொடுத்தாரு. கொடுத்த உடனே அம்மா வந்து இது நல்ல காரியத்துக்கு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இது உங்கள் படம், நீங்கள் எங்கே கொடுக்க சொல்லியாலும் அங்கே நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிறுவண்டத்தில் ஒரு கல்யாண சுந்தரம்னு ஒரு பிள்ளையாண்டா இருக்கான், அவனுக்கு வந்து அனுப்பு அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் அப்பா நான் அவரால் உருவாக்கப்பட்ட நான் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அந்த உடனே எனக்கு பணத்தை அனுப்பிட்டு ஒரு கடிதம் இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற எம்எஸ் அம்மா வந்து நீங்கள் தகுதியான மனிதர் அப்படின்னு உங்களுக்கு அனுப்ப சொன்னாங்க, உங்களை வந்து சந்திக்க நான் விரும்புகிறேன், நீங்கள் சென்னைக்கு வந்தால் வந்து என் அலுவலகத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார். அப்போ இந்த சித்தப்பா பையன் இங்கே இருந்தால் அவனுக்கு கல்யாணம் இது ரிசப்ஷன், அதுக்காக வர வேண்டியிருந்தது. இப்போ நான் அடுத்த மாதம் வாரம் வந்து அவங்கள பார்க்க அப்படின்னு கடிதம் எழுதி அவர் அலுவலகத்துக்கு போனேன். அது வரை நம்ம உதயசம்மன் ஆள் தான் இவர் அப்படின்னு வந்து தெரியாது. உள்ளே போய் உட்காந்து அவர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். நான் அந்த குரல்லே பேசின உடனே அவருக்கு வந்து மன்னிச்சுக்கிடுங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நான் கேட்ட குரலா நான் பேசின குரலா எனக்கு வந்து இது மனசில் அலமோதிக்கிட்டு இருக்கேன், என்ன இதுக்கு முன்னால் சந்திச்சிருக்கீங்களா பேசியிருக்கீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் வழிகாட்டினீங்க, உங்கள் மாணவன் தான் வந்து உங்கள் உபதேசப்படி நடந்ததுனால தான் வந்து எனக்கு முழுசாக மன நிறைவு இருக்குது. ஆனால் வந்து லட்சக்கணக்கான ஆனந்தகணம் வாசகர்கள் என்னை பற்றி படிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் எனக்கு துளி கூட இல்லை. அதனால தான் அவங்கள சந்திக்கவே செய்யலை அப்படின்னு அவருக்கு எல்லாம் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. நம்ம ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் தான் பாடம் எடுக்காரு. அது மாதிரி நல்லதை வந்து பல பேருக்கு நான் சொல்லித்தான் இருக்கேன். ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்ச இருக்கார் விவேகானந்தர் அதே மாதிரி பாடதில்லை. இப்படி வந்து எனக்கு நீங்கள் என்றைக்கோ ஏதோ சொன்னதோ அது ஒரு வேத வாக்காக நீங்கள் வந்து கடைப்பிடிச்சி இப்படி உலக புகழ் பெற்ற அவங்களே உங்களை வந்து நல்ல மனிதர்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் வந்து காரணமாக நானும் ஒரு துரும்பாக இருந்தாங்கன்னு நினைக்க எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து உங்களை பற்றி நான் சொன்ன மாதிரி கவர் ஸ்டோரி வந்து எழுத போகிறேன்னாரு. நான் முடியவே முடியாது அப்படின்ட்டேன். 1997 இந்த மனுஷன் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். நவம்பர் இஷ்யூவில் வந்து பிரமாதமாக ஒரு கவர் ஸ்டோரி வந்து போட்டு விட்டுட்டார்.
ஒரு சமயம் ரஜினி வீட்டில் இருக்கும்போது லதா ரஜினிகாரர் சொன்னாங்க, அதை அதை படிச்சுட்டு அப்படியே நான் வந்து அழுகிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு அறிமுகத்தை என்கிட்ட கேட்காமலே எந் இதுவரை எந்த பத்திரிக்கைனாலும் சரி நான் எந்த பத்திரிக்கை என்னை பற்றி எழுதுங்கன்னா செய்து போடுங்கன்னு அல்லது எனக்கு ஏதாவது விழா நடத்துங்க பரிசு கொடுங்கன்னு சொன்னதே கிடையாது. எந்த மேடையில் எந்த பரிசு எந்த இது கொடுத்தாலும் அதை உடனே மேடை விட்டு கிளறுங்கிற உடனே ஏதாவது ஒரு குழந்தை கையில் கொடுத்துடும். ஒருத்தர் கூட வந்தார், கிளின்டனே கையெழுத்து போட்ட அந்த மேனாச்சி பில்லன் அந்த அவார்டை நான் பார்க்கணுமே அப்படின்னார். அது ஒரு குழந்தை கையில் இருக்குன்னு, அந்த குழந்தை எந்த ஊர் பேர் என்ன ஊருன்னார். கண்ணில் படுத்த குழந்தை கையில் கொடுத்துருவேன், பேர் என்ன ஊருன்னு ஒரு நாளும் கேட்க மாட்டேன். என்னுடைய அலுவலகத்துலேயும் நாங்கள் வந்து வீட்டுலேயும் நான் வாங்கின எந்த விருதினுடைய எந்த அடையாளத்தினமும் இருக்காது, எப்பவும் கிடையாது, எப்பவும் வச்சுக்கிட மாட்டேன். மனசுக்கு ஒரு நிறைவு அதுதான் எனக்கு வேணும். மற்ற பேருடைய பாராட்டுதல்ங்கிறது வந்து அது வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு அடையாளத்தினமும் வந்து வச்சுக்கிட வேண்டாம். இது மாதிரி உதவி செய்கிறதுல ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கா உங்களுக்கு? இப்போ வந்து இப்போ ரஜினி நடத்தினதில் கூட லதா வந்து சொன்னான், நீங்கள் 101 பவுனி அப்படியே கொடுத்தீங்க, அது கூட எனக்கு ஒன்றும் இது பண்ணல. பொன்னாடை அப்படியே கொடுத்தீங்க, அந்த கேடயத்தை அப்படியே கொடுத்தீங்க. எனக்கு ஒரு ஆசங்க என்னென்னா அந்த அந்த பொண்ணை கொடுத்தது கூட எனக்கு ஒரு இதாக இல்லை. அந்த கேடயத்தை நானும் ரஜினியும் 3 மாதமாக இது பண்ணி டிசைன் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் வந்து அதில் கையெழுத்து போட்டிருக்கோம். அதை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்சுக்கிடலையாப்பா அப்படின்னு எனக்கு அது ஒரு பெரிய ஆதங்கம்தான் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 3 மாதமாக டிசைன் பண்ணியிருக்கலாம், 1 லட்சம் ரூபா மதிப்பில் வந்து இருக்கலாம். இன்னொரு ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விழாவில் ஒரு சின்ன மரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பரிசு கொடுத்துருக்கலாம். எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு தான். அங்கே அன்பை தான் பார்க்கணுமே தவிர அந்த பொருளுடைய மதிப்பு இங்கே கிடையாது. அந்த பொருள் பேரில் எனக்கு எந்த விதமான பசங்க, அதனால் அது மரத்தால் செஞ்சுருக்கா தங்கத்தால் செஞ்சுருக்காரு அந்த வேறுபாடெல்லாம் வந்து எனக்கு பார்க்க முடியாது. அப்படி நீ ஆசைப்படுற மாதிரி நான் அதை மட்டும் வந்து உன்னுடைய கட்டாயத்துக்காகவும் விருப்பத்துக்காகவும் நான் வச்சுக்கிட்டேன்னா, ரஜினி மாதிரி பெரிய கோடீஸ்வரர் கொடுத்தா அவர் வச்சுக்கிடுவார், நம்ம வந்து நம்ம என்ன கோவனாண்டு நம்ம கொடுக்குறத அவர் வச்சுக்கிடுவா போகிறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அன்பு எல்லோருடைய அன்பு உள்ளதான், ஒருத்தருடைய அன்பு மேலே ஒருத்தருடைய அன்பு கீழேன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து அது வந்து எனக்கு அதில் வந்து தெளிவுற ஒரு விருப்பம் கிடையாது. 53வது வருஷத்துலேருந்து இப்போ 70வது ஆண்டு காலத்தில் பிரதமர் நேருவிலேருந்து மோடி வரைக்கும் பெருந்தலைவர்லேருந்து இந்த அம்மா வரைக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, கலைஞர்கள் ரஜினி கமல் வரைக்கும், தொழிலதிபர்கள் நள்ளி சந்தோஷம் வரைக்கும் வராத ஆள் கிடையாது. ஆனால் விழாவில் யாருக்கும் நான் வந்து பொன்னாடை போட்டதும் கிடையாது, பூமாலை போட்டதும் கிடையாது, ஒரு புத்தகத்தை தான் பெருசாக கொடுப்பேன். அந்த பொன்னாடையை பார்த்துக்கிட்டே வெயிலுக்கு போக முடியுமா, மலைக்கு போட முடியுமா? சில சமயங்களில் துண்டு போடுவேன், அதை வந்து நல்ல கதர் துண்டு நீள துண்டு குளிச்சுட்டு நல்ல தலைவி சுத்த வைக்கலாம். ஒரு பயனுடையதான் வந்து இருக்கணும், மக்கள் கொடுக்குற பணத்தில் 1 பைசா கூட வந்து அனாவசியமான தேவையில்லாத அந்த பத்திரிக்கை கூட வந்து ஒரு விழாவினுடைய பத்திரிக்கைன்னா எந்த இடத்துல நடக்கு என்ன விஷயமா நடக்கு யாராவது கலந்துக்கிட்டுதாங்க, என்ன நேரங்கிறது தான் என்ன இடங்கிறது தான் முக்கியமே தவிர அது பெருசாக ஆர்ட் பேப்பரில் வண்ணத்தில் எதுக்கு அடிக்கணும் அப்படி அடிக்கதே அடுத்ததே கிடையாது. பாலத்தினுடையதுன்னா முழுக்க முழுக்க எளிமையாக வந்து ஊருக்கெல்லாம் கொடுக்குறாரு, நமக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு உங்கள் உறவினர்கள் வருத்தப்பட்டிருக்காங்களா? நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யலை, நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யலை, நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யலை, ஊர் உலகத்துக்கு தானே செய்தார் செய்தார். பொதுவாக உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வருமானத்தில் 1%, 5% இல்லை 10% கொடுப்பாங்க. உங்களுக்கு வருகின்ற எல்லாத்தையும் அப்படியே கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி பிறந்தது? பொருள் எல்லாருக்கும் எவ்வளவு இல்லைன்னு தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. பொருள் எந்த அளவுக்கு தேவைன்னா நம்முடைய அடிப்படையான
வயசுல எங்க பாட்டி எனக்கு 20 பவுனுக்கு நகை பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ரகசியவாதிங்களுக்கு ஒரு அக்காவுக்கு முத்திரை குத்துனது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதை வந்து நீ விட்டுறாத. சித்ரா சோஷியல் டாக்.